ஹாய் ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கான வீடியோ என்னடான்னு கேட்டிங்கன்னா, ஒரு கிளாஸ் ஸ்குவாட் ரேங்க்டு போயிருந்தோம். அதில் பார்த்தீங்கன்னா ஆப் பண்ணல, ஒருத்தர் ஸ்கிரிப்டை போட்டு வந்துட்டு எங்கள் ஸ்குவாடியே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக டெசர்ட் ஈகிள்லேயே வைப் பண்ணிட்டு இருந்தான். நீ ஏண்டா இவனை ஸ்கிரிப்ட் யூஸர்னு சொல்கிற, ஸ்கில் பிளேயராக கூட இருக்கா மேடா, உங்களை ஹெட்சார் அடித்தா நீ ஹேக்கர்னு சொல்லுவியா, சி ஹேக்கர்னே வருது, ஸ்கிரிப்ட் யூஸர்னு சொல்லுவியாடா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். அப்படி தான் பார்த்தீங்கன்னா அவன் ஸ்கிரிப்ட் யூஸராக இல்லை உண்மையான ஸ்கில்டு பிளேயரான்ட்டு உங்களுக்கே தெரியும். அது மட்டும் இல்லாமல் அவன் அடிக்கிறது ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா ஹேக்கர் ஷாட்டு. நாங்கள் ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா கவரில் இருக்கும், ஏன்னா அவன் மூணு ரவுண்டு போயிடுவாங்க, நாங்கள் ஒரு ரவுண்டில் இருக்கோம். அப்படி இருக்கும்போது நாங்கள் ஏறி அடித்தா பார்த்தீங்கன்னா எங்களை அடிச்சிருவாங்கன்ட்டு பார்த்தீங்கன்னா நாங்கள் ஃபுல்லாக வெயிட் பண்ணி கவர் எடுத்து நிற்போம். அப்போவும் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக டெசர்ட்டிக்கில் ஒன் டாப்பு, அவன் பாட்டுக்கு ஏறுவான். ஏறின வேகத்துக்கு பார்த்தீங்கன்னா எங்கள் டீம்மேட்டுக்கு மூணு பேருக்கு பார்த்தீங்கன்னா ஹெட்சர் அடிப்பான். அவன் கில் எடுக்கிறது கூட பார்த்தீங்கன்னா நான் சைடில் அந்த கில்லு சிம்பிளாக வச்சிருப்பேன், கில் எடுக்கிற சிம்பிள் பார்த்தீங்கன்னா நான் சைடில் வச்சிருப்பேன். நீங்கள் வேணால் அந்த இடத்துல பாருங்கள், அவன் பாட்டுக்கு ஏறுவான். மூணு பேருக்கும் பார்த்தீங்கன்னா டெசர்ட் ஈகிள்லேயே பார்த்தீங்கன்னா ஹெட்சர் அடிச்சிருவான். இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கும் பார்த்தீங்கன்னா டெசர்ட் ஈகிளில் ஹெட்டு, நாலு பேருக்கும் பார்த்தீங்கன்னா டெசர்ட் ஈகிளில் ஒன் டாப்பு. சரி, இவனை சும்மா விடக்கூடாதுன்னு பார்த்தீங்கன்னா குரூப்புக்குள்ளே போயிட்டு ஒன் யூன் கேட்பேன், நான் என்ன கேட்குறேன்ட்டு நீங்களே பாருங்கள். அவனும் ஆஜா ஆஜாம்மா. दोनों फ्रेंड एक ही में लग गए। क्रिप्टन हो बड़े, कम ऑन यू वन। आजा आजा बना रहा हूँ। वेट, आई विल क्रिएट। ओके ब्रो। ऑब्जर्व मिले मेरे को। या कम। ये पुरियो बताइना हमने ஒன் இஸ் ஒன் கூப்பிட்டு ரூம் கிரியேட் பண்ணி இன்வைட் பண்ணிடுவேன். இன்வைட் பண்ண உடனே உள்ளே வந்த உடனே பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் யூவில்ஸு ஹேக்கார் வாட்டர் அதெல்லாம் போடுவான். எனக்குலாம் பார்த்தீங்கன்னா சரியான சிரிப்பாயிரும் உனக்கு அந்தளவுக்கு அடா, நீ ரூம்குள்ளவா உனக்கு இருக்குன்ட்டு பார்த்தீங்கன்னா நான் வந்து ரூமை ஸ்டார்ட் பண்ணிடுவேன். ஸ்டார்ட் பண்ணிட்டு உள்ளே போனோன்னே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ரோட வால் எடுக்க மாட்டேன், வால் இல்லையாட்டுருக்கு அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா ஏறி டெசர்ட்டிக்கிலே பார்த்தீங்கன்னா ஒரு ஒன் டாப்பு போட சாப்பிடான்ட்டு பார்த்தீங்கன்னா ரெசிட்லேயே ஒரு ஒன்டாக படித்து முடிச்சிடுவேன். ஃபஸ்ட்டு நாலு ரவுண்டு பார்த்தீங்கன்னா அவன் அட்ட தர லெவலுக்கு கேவலமாக விளாடுவான். ஏன்டா நீ வந்து இவனை ஸ்கில் பிளேயர்னு சொல்ல மாட்டேற, ஹேக்கர்னு சொல்கிற, ஸ்கிரிப்ட் யூஸர்னு சொல்கிற, என் ஸ்கில் பிளேயர்னு ஹெட் அடிக்க மாட்டாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இவன் கிளாஸ் கோட் ரேங்க்கில் பார்த்தீங்கன்னா 93% ஹெட்சார்ட்ரேட் வச்சிருக்கான். எனக்குலாம் பார்த்தீங்கன்னா என்னடா இவ்வளோ ஹெட்சார்ட்ரேட் வச்சிருக்கானே அப்படின்ட்டு தான் நான் வந்து கூப்பிட்டேன். ஏன்னா ஸ்கிரிப்ட் யூஸர்னா பார்த்தீங்கன்னா எல்லாமே ஹெட் அடிப்பானுங்க, அதனால 93 வச்சிருக்கனால இவன் ஓரளவுக்கு ஸ்கிரிப்ட் யூஸ் பண்ணுறான் அப்படின்னு நான் அதிலே கன்ஃபார்ம் பண்ணிட்டேன். இவன் ஸ்கிரிப்ட் தான் யூஸ் பண்ணுறான் அப்படின்னு கன்ஃபார்ம் பண்ணிட்டேன். அது மட்டும் இல்லாமல் ஃபுல்லாக இவன் என்ன ஸ்கிரிப்ட் யூஸர்னு ப்ரூஃப் ஆட சொல்கிறான்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு 4 ரவுண்டு சுத்தமாக அடிக்க மாட்டான். இப்போ வந்து ஆவரேஜாக ஒரு கிளாஸ் கோட் ரேங்க்டில் ஒரு 50-60 ஹெட்சார்ட்ரேட் வச்சிருக்கவனே ஒரு ரூம் மேட்ச் கூப்பிட்டு போனீங்கன்னா ஒரு 2-3 ஒன் டாப் ஆச்சு அடிப்பான். நீங்களே யோசிச்சு பாருங்கள், நீங்கள் ஒரு 50 ஹெட்சார்ட்ரேட் வச்சுருக்கீங்கன்னு வைங்களேன், உங்களை வந்து ஒரு ரூம் மேட்ச் கூப்பிட்டு போனால் ஒரு ஹெட்சார்ட் ரெண்டு ஹெட்சார்ட் கூட அடிக்க மாட்டீங்க, ஃபுல்லாக பாடி ஷாட்ல அழுத்துவீங்க, கொஞ்சமாச்சு ஹெட்சாட் அடிப்பீங்க. அது மட்டும் இல்லாமல் அவன் கிளாஸ் கோட் ரேங்க்கில் அடித்த ஷாட்டெலாம் பார்த்தீங்கன்னா வெறுத்துருவாங்க. நாலு பேருமே பார்த்தீங்கன்னா கவரில் நின்றுருப்போம், பியூராக பார்த்தீங்கன்னா பியூரா இல்லை ஒன் டேப், அது டெசர்ட்டிக்கில் யூஎம்பியில் கூட அடிக்கல, ஃபுல்லாக ஒன் டேப்பு. அவன் பாட்டுக்கு ஏறினா நாலு பேருக்குமே பார்த்தீங்கன்னா டெசர்ட்டிக்கில் ஒன் டேப்பு, தம்பி நீ வா அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா டெசர்ட்டிக்கில் கூப்பிட்டு அடித்தா. அதே மாதிரி ரூம் மேட்ச்சில் ஆனான்னு கேட்டிங்கன்னா இல்லை, நாலு ரவுண்ட் பார்த்தீங்கன்னா ஏன்ட்ட ஒன் டேப் போவோம், டே எனக்கே நார்மலாக தாண்டா விளையாட தெரியும், ஏன்ட்ட போயிட்டு நாலு ரவுண்ட் ஒன் டேப் ஆறியாடா, நீ ஸ்கிரிப்டெல்லாம் போட்டு வந்துட்டு ஏன்டா அப்படி பண்ணுறேன்ட்டு பார்த்தீங்கன்னா, அப்போ வந்து அவன் ஸ்கிரிப்ட் ஆன் பண்ணலையாட்டுங்க. அடுத்த நாலு ரவுண்டுக்கு அப்புறம் இரடி உனக்கு இருக்குது அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா ஸ்கிரிப்டை ஆன் பண்ணிடும். எப்படி அடிக்கிறானேன்னு தெரில, யூஎம்பியில் ஒன் டாப் அடிப்பான், எனக்குலாம் சரியான கடுப்பாயிரும். ஆன் பண்ணிட்டு வந்தானாட்டுங்கடா, இனிமேட் நம்ம கவர் எடுத்தானே அடிக்கிறோம், ஓப்பனுக்கு போனால் அடிச்சிட்றான் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா முடிவு பண்ணிட்டு நானும் கவர்லேயே அடிப்பேன். அப்பையும் பார்த்தீங்கன்னா யூஎம்பியில் ஒன் டாப், லைட்டாக வெளியே வந்தால் யூஎம்பி ஒன் டாப், டெசர்ட்டிகில் ஒன் டாப் அடித்து பார்த்துருப்பீங்க, டபுள் வேரில் ஒன் டாப் அடித்து பார்த்துருக்கீங்க, யூஎம்பியில் ஒன் டாப் அடித்து பார்த்துருக்கீங்களா, இவ அடிக்கணும் யூஎம்பியில் ஒன் டாப்பு. எவ்வளோ ராங்கில் இருந்தாலும் சரி யூஎம்பியில் டப்புன்னு ஒரு ஒன் டாப்பு வாள், டப்புன்னு ஒரு ஒன் டாப்பு வாள். இதில் இருந்தால் நான் இவனுக்கு கன்ஃபார்மே பண்ணேன், ஏய் இவன் ஸ்கிரிப்ட் போட்டு தான் நான் ஆடுறான் பேனல் ஹேக்கடா அப்படின்ட்டு. சரி இவனெல்லாம் வந்து நம்ம ஒன் டாப் அடித்து கொள்ளுங்கிற அவசியமே கிடையாது, ஹேக் போட்டு வந்து விளாட்றான் இவனுக்கு எதிராக ஒன் டாப் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா நான் யூஎம்பி எடுத்துருவேன். யூஎம்பி எடுத்துகிட்டு அப்படியே ரைட் சைடில் போகிற மாதிரி போய்ட்டு லெஃப்டில் ஏறி டப்புன்னு பார்த்தீங்கன்னா வச்சு அழுத்தி விட்டுருவேன், போட்டு ஒரே ஒரு ரெட் நம்பர் வரும், வச்சு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லோ நம்பரு. இப்போ பார்த்தீங்கன்னா அவன் நான் 5 அவள் பார்த்தீங்கன்னா 4, சரி இன்னும் 2 ரவுண்டு தான் அழகாக அடிச்சிடலாம் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா நான் இந்த ரவுண்டு ஏறுவேன், போடு கரெக்டாக அவனும் ஏறி வருவோம், ஒரு டபுள் பேரில் ஒரு ஒன் டேப்பு அங்கேருந்து பறந்துட்டு வந்து டப்புனு மண்டை பார்த்திங்கன்னா தெரிச்சிட்டு போவோம். நான் 6 போயிட்டு அவன் 4, இன்னும் ஒரு ரவுண்டு தான், எப்படியோ நம்ம சர்வை பண்ணி கவர் எடுத்தாச்சு அடிச்சிருந்தடா அப்படின்ட்டு நான் அடிப்பேன். ஆனால் இதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா அதோட பயங்கரமாக ஆடுவோம், யூஎம்பியில் ஏறினாலே ஹெட்டு, யூஎம்பியில் ஹெட்டு. அடுத்து பார்த்தீங்கன்னா அடுத்த ரவுண்டு அதே மாதிரி தான், லைட்டாக ஏறுவான் ஜம்ப் பண்ணுவான், யூஎம்பியில் ஒரு ஒன் டாப்பு, மறுபடி வால் போடுவான், யூஎம்பியில் ஒரு ஒன் டாப்பு. எனக்குலாம் கடுப்பாயிரும்,
ஏன்னா இவன் ஹான் பண்ணிட்டு இதெல்லாம் நீ எதிராக விளாட்றா, நீ கேம் அன்இன்ஸ்டால் பண்ணிட்டு போகலான்டா அப்படின்ட்டு. அது மட்டும் இல்லாமல் அவன் பயோவில் ஒன்று வச்சிருப்பான், பயோவில் என்ன வச்சிருப்பான்னா 93% ஹெச்ஆர்ட் ரேட்டு, திஸ் இஸ் எனஃப்ஆர் யூ அப்படின்லாம் போட்டிருப்பான். இவன் போய் ஸ்கிரிப்ட் போட்டுட்டு இது வந்து உங்களுக்கு போதும் 93% ஹெச்ஆர்ட் வச்சுருக்கான் அப்படின்லாம் போட்டு வெறுப்பேற்றுறான். அதில் வேறு நிறையா பேர் வெறுப்பான், இவன் போட்டு விளாட்றதே ஸ்கிரிப்ட் இதில் வேறு வந்து கடுப்பாகிற மாதிரிலாம் பய வைக்கிறான். சரி ஹார்கார் வந்துட்டான். இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு யூஎம்பியில் ஒரு ஒன்டே படித்தான் பார்த்தீங்களா, ஹெல்மெட் மட்டும் தெரிச்சிட்டு போயிடுச்சா 137. இதே மாதிரியே தான் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் 4 ரவுண்டு அடிப்பான். இந்த ரவுண்டு பார்த்தீங்கன்னா நான் ரைட்டாக ரைட்டில் ஏறி போவேன். ரைட்டில் ஏறிட்டு பார்த்தீங்கன்னா அவனுக்கு பல்ப்பு போட நீ அங்கிட்டு போகலாம் அப்படின்ட்டு போயிட்டு உடனேலே பார்த்தீங்கன்னா ஒரு ஒன் டேப்பு. இதுக்கப்புறமேட்டு அவன் மேட்ச்சுக்கு முடிச்சுட்டு ரூம்குள்ளே வந்துட்டு நான் பேனல் யூஸ் பண்ணுற மாதிரி போட்டுருவான், நான் வந்து ஸ்கிரிப்ட் யூஸ் பண்ணி விளாட்ற மாதிரி என்ன சொல்லுவான், நான் வந்து ஸ்கைலர் வச்சுருக்கேன் நீ வந்து யூஸ் பண்ணுற அப்படின்ட்டு, நீ வந்து என்ன பேனல் யூஸ் பண்ணுற எனக்கு ஊத்தா அப்படின்லாம் கேட்பான். எனக்குலாம் சரியான கடுப்பாயிரும், இதே நான் ஸ்கில் பிளேயர்லாம் அப்படின்ட்டு நான் பார்த்தீங்கன்னா ஸ்கில் பிளேயர்ன்ட்டு போட்டு பார்த்தீங்கன்னா ரூமை க்ளோஸ் பண்ணிடுவேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணிட்டு பாருங்கள். ஓகே டாட்டா, லவ் யூ, பை பை கைஸ்.